அரை லிட்டர் பால் பாக்கெட் கொடுங்கக்கா. எது தம்பி? ப்ளூவா, பிங்கா, கிரீனா, ரெட்டா? பால் பாக்கெட்னா கால் லிட்டர், அரை லிட்டர் தானக்கா. நீங்க என்னன்னா கலர் கலரா சொல்றீங்க. பால் பாக்கெட்ல நாலு கலர் இருக்குப்பா. ப்ளூ, பிங்க், கிரீன், ஆரஞ்சு, இந்த நாலு கலர் இருக்கு. இப்படி வேற இருக்கா? அப்ப எல்லாம் ஒரே ரேட்டா தான் இருக்கும். ஏதாவது ஒரு பால் பாக்கெட் கொடுங்க. இல்ல தம்பி, ஒவ்வொண்ணும் ஒவ்வொரு ரேட். ஒவ்வொண்ணும் ஒவ்வொரு ரேட்டா? ஆமா தம்பி, அரை லிட்டர்லயே ப்ளூனா 20 ரூபாய், பிங்க்னா 18 ரூபாய், கிரீனா 22 ரூபாய், ரெட்னா 24 ரூபாய். ஒவ்வொண்ணும் ஒவ்வொரு விலை. ஒவ்வொண்ணும் ஒவ்வொரு விலையா? அப்ப பால் பாக்கெட்டோட ரேட் லிட்டரை பொறுத்து மாறுதா இல்ல கலரை பொறுத்து மாறுதா? ரெண்டே பொறுத்துமே மாறு தம்பி. இப்போ ஒவ்வொரு பால் பாக்கெட்லயும் அதுல இருக்க கொழுப்பு சத்தையும் மத்த ஊட்டச்சத்தையும் பொறுத்து தான் கலர் கலராவே பிரிச்சிருப்பாங்க. ஓ, அப்ப ஒவ்வொண்ணுலயும் ஒவ்வொரு சத்து இருக்குமா? ம், ஆமா தம்பி. நீங்க பால் பாக்கெட் வாங்குறப்போ போட்டுருப்பாங்களே அதுல என்னென்ன சத்து இருக்குன்னு பார்க்கல? அக்கா, நான் பால் பாக்கெட் வாங்குறப்போதே பாத்துறேன்னா உங்களுக்கு இப்ப கண்டென்ட்டே வந்திருக்காக்கா. தம்பி சொல்லுங்கக்கா. இப்போ பால் பாக்கெட் வாங்குறப்போ அதுல ஃபேட்னு போட்டுருப்பாங்க, எஸ்என்எஃப் அப்படினு போட்டுருப்பாங்க. ஃபேட்னா கொழுப்புன்னு சொல்லுவாங்க, எஸ்என்எஃப் அப்படினா சாலிட் நாட் ஃபேட்னு சொல்லுவாங்க. இந்த சாலிட் நாட் ஃபேட்னா என்ன தெரியுமா? இந்த கார்போஹைட்ரேட், புரோட்டீன், மினரல்ஸ் இதெல்லாம் தான் அப்படி சொல்லுவாங்க. இப்போ ப்ளூன் எடுத்துக்கிட்டா ஒரு சில பேர் ப்ளூ பாக்கெட் கொடுங்கம்பாங்க, ஒரு சில பேர் ஆவின் ஐஸ் கொடுங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் டோனட் மில்க் கொடுங்க கூட சொல்லுவாங்க. அதில் ஃபேட் வந்து 3% இருக்கும், எஸ்என்எஃப் வந்து 8.5% இருக்கும். அதே மாதிரி பிங்க்னு இருக்கும், அதை ஒரு சில பேர் ஆவின் டயட் கொடுங்கன்னு கேட்பாங்க, அதை டபுள் டோனட் மில்க்னு சொல்லுவாங்க. இதில் ஃபேட் பார்த்தீங்கன்னா 1.5% இருக்கும், எஸ்என்எஃப் 9% இருக்கும். அதுக்கப்புறம் இந்த க்ரீன். இப்போ இந்த க்ரீன் கலர் பால் பாக்கெட்டு ஒரு சில பேர் க்ரீன் மேஜிக் கொடுங்கம்பாங்க, ஒரு சில பேர் ஸ்டாண்டர்டைஸ் மில்க் கொடுங்கம்பாங்க. இதில் ஃபேட் பார்த்தீங்கன்னா 4% இருக்கும், எஸ்என்எஃப் பார்த்திங்க 8.5% இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த ரெட்டு. இந்த ரெட்டை ஒரு சில பேர் ஃபுல் கிரீம் மில்க் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ரெட்டே வந்து ரெட்டு மாதிரி இருக்கும், ஆரஞ்சு மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. இதில் ஃபேட் பார்த்தீங்கன்னா 6% இருக்கும், எஸ்என்எஃப் வந்து 9% இருக்கும். இப்போ பொதுவாக இந்த ப்ளூ பிங்க்லாம் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். ஏன்னா ஃபேட் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஊட்டச்சத்து நல்லா அதிகமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரெட்டெல்லாம் ரொம்ப கொழுப்பு அதிகமாக இருக்கிறனால இந்த ஸ்வீட்லாம் செய்யும்போது தான் பயன்படுத்துவாங்க. வீட்டில் நிறைய ஆட்கள் வந்துட்டால் நிறைய தண்ணி ஊற்றி கலக்கிறதுக்கு அது அந்த அளவுக்கு தெரியாதுன்றனால அதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த க்ரீனும் இந்த விளையாட்டு வீரர்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு தேவையான ஊட்டச்சத்தும் சரி மற்ற சத்தும் சரி எவ்வளோ வேணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பால் பாக்கெட் சூஸ் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம் தம்பி. சார், இது தெரியாமல் இத்தனை நாள் பால் வாங்கியிருக்கேனே. சரிக்கா, இப்போ இந்த பால் பாக்கெட்டோட விலையெல்லாம் எப்படி முடிவு பண்ணுறாங்க? அதான் அக்கா சொன்ன மாதிரி ஃபேட்டும் எஸ்என்எஃப் இது ரெண்டும் முடிவு பண்ணிதாப்பா கலரும் சரி ரேட்டும் சரி நிர்ணயம் பண்ணுறாங்க. அப்போ ஏன் விலையேறுது? அப்போ அதில் வந்து கொழுப்பையும் ஊட்டச்சத்தையும் அதிகமாக்குவாங்களா? அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க தம்பி. இப்போ பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு மட்டும் 150 லட்சம் லிட்டர் பால் வந்து விற்பனை ஆகுது. அதில் 25 லட்சம் லிட்டர் பால் வந்து ஆவின் மூலியமாக விற்பனை பண்ணுறாங்க. இந்த ஆவினில் ஏறக்குறைய 23 லட்சம் விவசாயிகள் உறுப்பினராக இருக்காங்க. இவங்க எல்லாருமே நிலம் இல்லாமல் சிறு குறு விவசாயிகளாக தான் இருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் மாடு வளர்க்கும் போது அதுக்கு வாங்குற புல், வைக்கோல், தவிடு இதுக்கெல்லாமே வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன், இதை பற்றி கூட மத்திய அரசு கீழே செயல்படுற விவசாய பொருட்களின் விலை நிர்ணயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2012லேருந்து 2018 வரைக்கும் இந்த மாட்டுக்கு தேவையான தீவனங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் 50% அதிகமாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் போயிட்டு இந்த மாதிரி அரசுக்கிட்ட பால் விலையை அதிகப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அதனால தான் பால் விலை ஏறுது இறங்குது. இதை பற்றி தான் நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்களே தம்பி, நீங்கள் பார்க்கல? அப்படியா? எங்கக்கா, வேலை வேலைன்னு போய் நாட்டு நடப்பு எதையுமே தெரிஞ்சுக்காமல் இருக்கோம். ஆமாக்கா, இந்தியாவில் 130 கோடி பேர் இருக்கும். அப்போ இந்தியா தானே பால் உற்பத்தியில் அதிகமாக இருக்கும். ஆமாம் தம்பி, 2018-2019 நிலவரப்படி இந்தியா தான் பால் உற்பத்திலே முதலிடம். நம்ம இந்தியாவில் பார்த்துட்டோம்னா உத்தரப்பிரதேசம் தான் முதலிடம். அதில் 10வது இடத்துல தான் நம்ம தமிழ்நாடு இருக்குது. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. எங்கக்கா, நம்ம பால் வாங்குறது குடிக்கிறதோட சரி, அதில் ப்ளூ இருக்குது, பிங்க் இருக்குது, ரெட் இருக்குது, க்ரீன் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு, ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு சத்து இருக்குன்னு இப்போ நீங்கள் சொல்ல போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்க தம்பி, உங்களுக்கு என்ன பால் பாக்கெட் வேணும்னு சொல்லுங்கள். எனக்கு ஊட்டச்சத்தும் கொஞ்சம் கொழுப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பால் பாக்கெட் கொடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கொழுப்பு அதிகமாகவே தேவைப்படும் நினைக்கிறேன். நீங்கள் பச்சை வாங்கிக்கோங்க. இந்தாங்க, இந்தாங்க காசு. என்ன தம்பி, 10 ரூபாய் தான் இருக்குது அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்கக்கா. அக்கௌண்ட்டா?